அட்ட பப்ளூ தன்னோட காதலியான சீதல பிரிஞ்சிட்டாரா அப்படின்ற கேள்விகளுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு பேட்டியில விளக்கம் கொடுத்திருக்காரு. அதுல நான் பல தப்பு செஞ்சிருக்கேன், ஆனா லாஸ்ட் டைம் எந்த தப்புமே பண்ணல, ஆனா நான் நிறைய ஏமாந்துட்டேன், இனிமேலும் திருந்தல்னா நான் முட்டாள் அப்படின்னு தான் பேசியிருக்காரு. அது மாதிரி தான் எதுக்காக பிறந்தனால ரொம்பவே சிம்பிளா இந்த டைம் கொண்டாடினேன் அப்படிங்கிறத பத்தியும் பிருத்விராஜ் ரொம்பவே விளக்கம் கொடுத்திருக்காரு. என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிருத்வி அண்ட் சீதல் ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற டாக்ஸ் போகும்போது தான் இவங்க வந்து இவங்க ரெண்டு பேருமே ஜோடியாக பேட்டி கொடுத்துருந்தாங்க, நாங்கள் கல்யாணம்லாம் பண்ணிக்கலாம், லிவ்இன்ல இருக்கோம், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் அப்படின்னும். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட 30 வயசு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் என்ன இருந்தாலுமே நாங்கள் வந்து வயசுலாம் எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் அப்படின்னு பல பேட்டிகளில் பேசினதை நம்ம பார்க்க முடிஞ்சது. பட் இப்படி இருக்க நேரத்தில் எதனால் பிரிஞ்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே எப்போதும் சோஷியல் மீடியா ஆக்டிவாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து தான் ரீல்ஸ்லாம் போடுவாங்க. பட் அந்த மாதிரி எதுவுமே இல்லையே, ஈவன் பிருத்வியோட பர்த்டேக்கு கூட சீதல் இல்லை அந்த வீடியோவில். லாஸ்ட் டைம் பயங்கர கிராண்டாக கொண்டாடி இருந்தாங்கல்ல, ஏன் இல்லை அப்படின்னு இதை பார்த்துட்டு நிறைய ஃபேன்ஸ்லாம் க்வெஸ்சன் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்களும் சீதலும் பிரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்ட கமெண்ட்டுக்கு கூட நம்ம சீதல் லைக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக தீயாக பரவிடுச்சு. இப்போ நம்ம பப்ளூ கிட்ட இதை பற்றி கேள்வி கேட்டிருக்காங்க, அப்போ தான் வந்து இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் நிறைய ஏமாந்துட்டேன், இனிமேலும் திருந்தலாம் நான் முட்டாள் அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் பல தடவை தப்பு பண்ணிட்டேன், ஆனால் லாஸ்ட் டைம் எந்த தப்புமே பண்ணல, நான் எப்போவுமே வெளிப்படையாக தான் இருப்பேன். இதை வச்சு சிம்பத்தியோ இல்லை நீங்கள் கிண்டல் பண்ணுவீங்க அப்படின்னு நான் உண்மையாக சொல்லலாம், பயப்படலை, தயங்கலை. இனிமேல் என்ன மட்டுமே கவனிக்க போகிறேன், இப்போ நான் சரியான பாதையில் தான் போயிட்டுருக்கேன். அது போல் நான் ஒரு விஷயத்த சொன்னால் அதை 10 பேர் நல்லதாக எடுத்துக்கிறாங்க, 10 பேர் நான் பேசியதை வச்சு எனக்கு கழுவி கழுவி ஊத்துறாங்க. அது நமக்கு தேவையில்லை. அதோட பேட்டியில் உங்களுக்கும் சீதலுக்கும் ஏதாச்சும் பிரச்சனையா, நீங்கள் பிரிஞ்சிட்டிங்களா அப்படின்னு கேட்க, அப்படி உங்களுக்கு யார் சொன்னால் நீங்களே முடிவெடுத்துக்குவீங்களா, நீங்கள் என்கிட்டயோ இல்லைன்னா அவங்கக்கிட்டயோ இதை பற்றி யாராவது விசாரிச்சிங்களா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தனக்கு கடந்த வருடம் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது 11 லட்சம் செலவானது, அதனால தான் இந்த டைம் ரொம்பவே சிம்பிளாக தன்னோட பர்த்டே கொண்டாடப்பட்டது அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நான் என்னோட ஜட்டியை தெருவில் கழுவ விரும்பலை அப்படின்னு சொல்லி தனக்கும் சீதலுக்கும் இருக்கிற பிரச்சனையை வெளிப்படையாக பேச விரும்பலை அப்படின்னு முடிச்சிருக்காரு.